இன்ன இன்னா அதிகமா நேசிக்கிறதான் என்னோட பிரச்சனையே. போதுமான அளவுக்கு எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அது வலி மட்டும்தான். நான் வலியை அனுபவிக்கிறப்போ இதயத்துக்குள்ள குண்டு வடிச்ச மாதிரி இருக்கு, மீண்டு வர முடியல. ஆனா நீ ஒரு இறகு உதிர்ந்தது மாதிரி நினைச்சிட்டு அதை கடந்து போயிடுற. உண்மையா நேசிக்கிற அன்பு எப்போதும் ஒரே சீரா இருக்காது. இன்னும் ஆழமாகும், இன்னும் எதிர்பார்க்கும், இன்னும் இன்னும் அது தவிச்சிட்டு தான் இருக்கும். இழப்பு எனக்கு வலியை ஏற்படுத்துவதால் தான் அது மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்றதே எனக்கு புரியுது. என்ன விளக்குறதே உனக்கு வலி இல்லைன்னா எனக்கு வலிக்கிறது உனக்கு எப்படி புரியும்? ஒரு காயப்பட்ட இதயம் மீண்டும் நேசிப்பதன் மூலம் குணமாகும் அப்படின்னா நேசிக்கிற நபர் திரும்ப அதே நபராக இருந்தால் மட்டும்தான் அது அவுட் ஆகும். நிஜ வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றத்தை சந்தித்த பிறகுதான் சில பேருடைய கற்பனை வாழ்க்கை தொடங்கவே ஆரம்பிக்குது. தனிமையோட வலி ஒருபோதும் முடிவடையாது. ஏன்னா நாம ஏமாந்து போன ஒரு காதல் கதை நமக்குள்ள இருக்கும். ஆனா காதல் முடிஞ்சு போயிடும், ஆனால் நமக்காக தனிமை இருக்கும். ஒரு சின்ன துவாரம் ஓட்ட இருந்தா ஒரு பெரிய கப்பலை மூழ்கி போயிடும். வேதனைகளை மிச்சமா வச்சுட்டு நம்ம நிம்மதி எங்க போய் தேடுறது? துன்பப்படுத்துவாங்க தாங்குவோம், கோபப்படுத்துவாங்க கதறுவோம், அப்புறம் அலட்சியப்படுத்துவாங்க, எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கும். செயல்களால் இன்னும் இன்னும் ஆழமாக காயப்படுத்திட்டு இருக்கும்போது நாம் எப்படி வேதனையிலேருந்து வெளியே மீண்டு வருது? நாம் நேசிக்கிறவங்க நம்ம அவ்வளவு மோசமாக காயப்படுத்துவாங்க, ஆனாலும் யோசிப்போம் இனி அவங்க நம்மளுக்கு இப்படி பண்ண மாட்டாங்கன்னு. நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு நியாயப்படுத்த என்னால் வகுப்படுத்த முடியாது. நீ விரும்புகிற ஒருத்தரால் கைவிடப்பட்ட மாதிரி நீயே உணர்றதை விட இதயத்தில் மோசமான வேலை எதுவுமே இல்லை. நான் உன்னை ஒருபோதும் வெறுக்க முடியாது, ஆனால் உன்னை தொடர்ந்து நேசிக்கிறதுக்காக நான் என்ன வெறுக்கிறேன்.